அனைவருக்கும் பிரகிருதி மெடி டப்பாவின் அன்பான வணக்கங்கள் இந்த அவசரமான உலகத்துல நம்ம எல்லாரும் இயற்கையை விட்டு கொஞ்சம் விலகிதான் வந்துட்டோமோ கொஞ்சம் இயற்கையை தேடி போவோமா முதல்ல ஆரோக்கியம்னா என்ன ஆரோக்கியம்னா என்னன்னு டபுள்யூ ஒரு வரையறை கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க எவனொருவன் உடல் அளவுலயும் மனதளவுலயும் உயிர் அளவுலயும் நலமா இருக்கிறானோ அவனதான் டபுள்யூ ஹெச்ஓ ஆரோக்கியமான மனிதன்னு சொல்றாங்க இயற்கையின் விதிப்படி ஒரு மனிதன் நல்லா தூங்கி சரியா சாப்பிட்டு சரியான நேரத்திற்கு வேலை செய்தானாலே அவனது வாழ்நாள் முழுக்க எந்த நோயும் அவனை அண்டாது இயற்கை விதியை மீறும்போது உடலில் நச்சுத்தன்மை அதிகரித்து உடல் நலம் குறையும் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை நம்ம உடம்பு தானாகவே வெளியேற்ற முயற்சிக்கும் ஏன் கேன்சர் ஸ்ட்ரோக் போன்ற கொடிய நோயை எதிர்த்து கூட நம்ம உடம்பே போராடும்னு இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் உடம்பிற்கு தேவையான எதிர்ப்பு சக்தி இல்லாதப்ப நோயின் தாக்கம் அதிகரிக்கிறது இதை செய்ய நாம் இயற்கை முறையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும்போது நம்ம உடலே அதை சரி செய்யும் இயற்கை மருத்துவம் இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டு பழமை வாய்ந்தது ஃபாதர் ஆஃப் மெடிசன் ஆன கூட இயற்கை மருத்துவத்தை தான் பயன்படுத்தினாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஆயிரத்தி அறநூறுல இருந்து ஆயிரத்தி நூறு பிசியில சைனால ஷெனாங்கிற மன்னர் ஆண்ட காலத்துல அக்குப்பஞ்சர் முறையை பயன்படுத்தி நோயை குணப்படுத்தி இருக்காங்களாம் பதினாறாம் மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளில் செபாஸ்டின் நீப் பெனடிக் லஸ்ட் போன்ற பல அறிஞர்களால முறைப்படுத்தப்பட்டது இயற்கை மருத்துவம் ஆனால் நம்ம நம்மளோட பாட்டியோட சமையலறையிலேயே இயற்கை மருத்துவம் இருக்கதாங்க செஞ்சிச்சு பின்னால மகாத்மா காந்தி லக்ஷ்மண சர்மா போன்ற பல அறிஞர்களால இயற்கை மருத்துவம் அறிவு ஆக்கப்பட்டுச்சு இயற்கை மருத்துவ முறைய மருந்தில்லா மருத்துவம்னு சொல்றாங்க ஏன் ஏன்னா இயற்கையின் ஐம்பூதமான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகியவை மூலமா சிகிச்சை கொடுக்கறாங்க மிக பெரிய அறிவியல் ஆராய்ச்சியாளரான தாமஸ் எடிசன் வருங்காலத்துல வரக்கூடிய மருத்துவர்கள் எல்லாருமே மருந்தே கொடுக்காத மருத்துவராகத்தான் இருப்பார்னு சொல்லியிருக்காரு அவர் சரியான கணிச்சூப்பாக என்னவோ இதுக்கு உதாரணமா இன்னைக்கு உலகையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் கொரோனா வைரஸுக்கு கூட தான் தீர்வு தரும்னு நம்புகிறாங்க ஈடன்பர்க் யூனிவர்சிட்டியில ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஒரு ஆய்வின் இறுதியில் தண்ணீரில் சரியான அளவு உப்பு போட்டு வாய் கொப்பளிப்பதன் மூலமா கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாங்க இதற்கான ஆய்வு இன்னும் போயிட்டு தான் இருக்கு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் இன்று இயற்கை மருத்துவம் மற்றும் பிற மாற்று மருத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய நாற்பது மில்லியன் டாலர் செலவு செஞ்சுருக்காங்களாம் ஜப்பான்ல இருக்கக்கூடிய சைபாங்கர யூனிவர்சிட்டியில ஃபாரஸ்ட் தெரப்பி எக்ஸ்பர்ட் மற்றும் ஆராய்ச்சியாளரான யோசிஃபமி மியாசகி நாற்பது நிமிடம் காட்டுப்பகுதியில் நடக்கும் போது மக்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தக்கூடிய காட்டிசோளுங்கிற ஹார்மோன் கம்மியாகுதுன்னு சொல்கிறாரு டோக்கியோவில் இருக்கக்கூடிய நிப்பான் மெடிக்கல் ஸ்கூலில் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய டாக்டர் ஜிங்லிங்கிற ஆராய்ச்சியாளர் மரம் செடியில் இருந்து ஃபைட்டான்சைடு எனக்கூடிய அரோமெட்டிக் காம்பவுண்ட் வெளியே வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு அதை மனிதன் நுகரும்போது மனிதனின் உடலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு காட்டுப்பகுதியில் நடக்கும்போது மனிதனின் உடலில் கேன்சர் பிபி மற்றும் பிற கொடியை நோயை எதிர்த்து போராடக்கூடிய மாற்றம் ஏற்படுகிறது பூர்வமா நாம இப்படிப்பட்ட இன்னைக்கு இருந்தாலும் மனிதன் தோன்றிய காலத்துல இருந்தே இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தினான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சில அவசர காலங்கள் தவிர பிற எல்லா நேரங்களிலுமே உடலுக்கு தேவையான மருந்து எங்கேயும் இல்லை எல்லாமே இயற்கை அன்னையிடமே உள்ளது கோடி செல்வம் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத மகத்துவம் இதுவே இயற்கையின் தனித்துவம் இனிவரும் பதிவுல என்னென்ன நோய்க்கு என்னென்ன மாதிரியான இயற்கை உணவுகளை உட்கொள்வது என்னென்ன யோகாசனங்கள் செய்வது வீட்டில் இருந்தபடியே எப்படி சிகிச்சை எடுத்துக்கிறதுன்னு பார்ப்போம் இயற்கையை மருத்துவ முறையா சொல்வது எங்கள் நோக்கம் இல்லை வாழ்க்கை முறையாக்கி கொள்வது தான் எங்கள் நோக்கம் ஒன்றாய் கற்போம் ஒன்றாய் வாழ்வோம்